எதுக்கு இந்த கத்தியை கொடுத்திருக்காருன்னு தெரியுதா? துரோகத்தை வேற இருக்க பதினாலு வருஷம் ஆகுது. ராமர் வனவாசம் போன மாதிரி என்னை அனுப்பி வச்சுட்டாங்க. 99ல இருந்து 2010 வரைக்கும் உங்களோடய இருந்த, எந்த தப்பு செய்யல உங்களுக்கு தெரியும், நல்லவனுக்கு காலம் இல்லைன்னு தெரியும். ராமரை வனவாசம் அனுப்புற மாதிரி என்னை அனுப்பி விட்டாங்க உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த துரோகிகளெல்லாம் வீழ்த்து அதை மீண்டும் வந்துட்ட, குக்கரோட வந்திருக்க. அம்மா தொகுதியில், ஆர்கே நகர் தொகுதியில் அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு சுயேட்சையா நின்ன, அம்மாவுடைய கட்சியிலிருந்து அண்ணா திமுகலேருந்து என்ன முதலமைச்சர் ஆக்கிறதுக்காக பழனிசாமி நீக்கினார். ஆர்கே நகர்ல பணி தீர்த்தார்கள் ஆர்கே நகர் தொகுதி மக்கள். சுயேட்சை சின்னம், குக்கர் சின்னம், அதுக்கு முன்ன யாருக்கா குக்கர் சின்னம் தெரியுமா? குக்கரை ஆர்கே நகர் தொகுதி மக்கள் திமுகவை டெபாசிட் காலி பண்ண செஞ்சாங்க. பழனிசாமி 1000 ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தாங்க, ஒன்னும் நடக்கல. அங்க வாழ்றவங்க எல்லாம் ஏழை எளிய மக்கள் தான், தினக்கூலிகள் தான். ஆனா உணர்வு மிக்கவர்கள், அம்மா மீது பற்று உள்ளவர்கள், அம்மாவின் இடத்திலே என்னை வெற்றி பெற செய்தார்கள். அன்று கிடைத்த சின்னம், கிடைத்த சின்னம் தான் வெற்றி சின்னம், குக்கர். அந்த குக்கரோடு மீண்டும் நான் மிகவும் நேசிக்கிற நமது தேனி மாவட்டத்திலே தேவாரத்தில் இன்றைக்கு உங்களை பார்க்க வந்திருக்கின்றேன். 15 நாள் வரலனாலே மறந்துடுவாங்க, ஆனா 14 வருஷம் கழிச்சு, 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 14 வருஷம் கழிச்சு இங்க வந்திருக்க. ஆனா உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை இப்படி தாய்மார்களும் அன்பு சகோதரர்களும் சகோதரிகளும் இன்றைக்கு வரவேற்க வந்திருக்கிறீர்கள். 9:29 ஆகுது. அதனாலதான் இந்த பல கோடி கொடுத்தாலும் 1000 கோடி கொடுத்தாலும் வேற யாராவது கிடைப்பாங்களா? 14 ஆண்டு கழித்து வந்திருக்கிற என்னை அன்போடு அரவணைக்கிறீர்கள். எனக்கு தெரியும் நீங்க வெற்றி பெற செய்வீங்க, அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆர்கே நகர் மாதிரி இங்க ஒரு அடி அடிக்க போறீங்க தெரியும் எனக்கு. திமுகவுக்கும் பழனிசாமிக்கும் மரண அடி கொடுக்க போறீங்க. பழனிசாமிய முதலமைச்சர் ஆக்கணும். தமிழ்நாட்டையே ஊழல் கொள்ளையால மக்கள் கொதித்தடைந்து போய் திமுக திருந்தி இருக்குன்னு ஆட்சியை கொடுத்தாங்க. அவர்கள் விடியல் தர்றேன்னு சொல்லிட்டு மக்கள்லாம் எந்திரிக்க முடியாதபடி போதை கலாச்சாரத்தை பரப்பி வர்றாங்க. அவர்களுக்கு அந்த போதை மருந்து கலாச்சாரத்தை ஒழிப்பதற்கு, நமது வீட்டு குழந்தைகளின் எதிர்காலத்தை காப்பதற்கு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தர்றேன்னு சொல்லிட்டு கேட்கக்கூடாதுன்னு போதை மருந்து அவர்களை தாக்கி அதிலிருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுப்பதற்கு நீங்கள் மோடியோடு கூட்டணி அமைத்திருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு, உங்கள் வீட்டு பிள்ளையாகிய எனக்கு வெற்றி சின்னம் குக்கர் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். காலம்பரம் எந்திரிச்ச உடனே வீட்டில் குக்கர் இல்லாத வீடு இருக்காமா? குக்கர் இல்லாத வீடு இருக்கா? காலம்பரம் எந்திரிச்சு காஃபி போடணும்னாலே நீங்க குக்கரை தான் கையில் எடுத்து கழுவி பாலை ஊத்தி காஃபி போடுவீங்க. அந்த குக்கரை பார்த்த உடனே டிடிவி ஞாபகம் வர வேண்டும். இருப்பா, அவசரப்படாத, பேசிட்டு வந்து வாங்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு பாக்கிறார்ல, பெரியதுலதான் வேற ஒரு குக்கர் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். அம்மா இருந்தப்ப அம்மாட்ட எல்லாம் சொல்லி நம்ம தொகுதிக்கு தேவாரத்துக்கு வேண்டியதெல்லாம் பெற்று கொடுத்த அம்மா இல்ல. ஆனா இன்றைக்கு அம்மாவுடைய இடத்துல மோடி இருக்கிறார், பிரதமர் இருக்கிறார்,
அவரோட கூட்டணி வச்சிருக்கோம். நமது தொகுதி தேவைகளை பிரதமர் மோடி அவர்களிடம் கேட்டு உரிமையோடு உங்களுக்கு பெற்றுத்தருகின்ற இடத்திலே நான் இருக்கிறேன். அதனால்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மூன்றாவது முறையாக பிரதமராக வர இருக்கின்ற மோடி அவர்களுடன் கூட்டணி வச்சிருக்கோம். நீ போய பள்ளிச்சோம் பிஸ்கோத்து, நாங்க மோடியோட வர்றாயான்னு சொல்லு. எங்களால முதலமைச்சர் நீ ராமாயணத்தை எழுதுனதே யாருன்னு தெரியாது. நீ இப்ப என்ன, நீ அவங்க வரப்ப ஒண்ணு கேட்கணுமா? நீங்க எங்களுக்கு பிரதமர் மோடி வேட்பாளர், அவருக்காக தான் ஓட்டு போடுறது தேர்தல்ல. ஸ்டாலின் கட்சிக்காரவங்க வருவார், ஒருத்தர் வேட்பாளர் அவர்கிட்ட கேளுங்க, யாரப்பா உங்க பிரதமர் ஸ்டாலினா? யாரு? தலையில்லாத முண்டம். அந்த இந்தி கூட்டணி உண்மையை சொல்ல போனா கம்பீரமான கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி. மோடி என்கிற ஆளுமை, உலக நாடுகளே வேக்கின்ற ஆளுமை மோடி, உண்மையா இல்லையா? எல்லாரும் ஒத்துக்கணும். அங்க யாரையா தலையில்லாத முண்டமாக வருது? இந்தி கூட்டணி, ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணி. அண்ணன் ஸ்டாலினை பிரதமர் வாக்க முடியுமா? அவருக்கு தமிழே பேசுறப்ப துண்டு சீட்டை வச்சுட்டு பேசிட்டு இருக்காரு. மூணு வருஷம் ஆகுது, வாக்குறுதிகள்லாம் ஒண்ணு கூட நிறைவேற்ற காரணம். அவங்க குடும்பம் ஒண்ணே நல்லா இருக்கீங்க. அவங்க பையன் பேரம் மாப்பிளம் மச்சான் எல்லாம் வசதியா இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களை நாங்க திருந்தவே மாட்டோம்னு காமிச்சிட்டாங்க. வருகின்ற 26ல் திமுகவை ஓட ஓட விரட்டுவதற்கு அடித்தளமாக பாராளுமன்ற தேர்தலில் நமது கூட்டணியின் வேட்பாளர், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர், உங்கள் வீட்டு பிள்ளையாகி என்னை குக்கர் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். வெற்றி சின்னம் குக்கர் சின்னம். அம்மாவிடம் கேட்டு பெற்றது போல பிரதமர் மோடியிடம் உங்கள் தொகுதியின், நமது தொகுதியின் தேவைகளை பெற்றுத் தருவதற்காக அந்த கூட்டணியின் வேட்பாளராக வந்திருக்கிறான் உங்கள் வீட்டு பிள்ளை, வெற்றி பெற செய்யுங்கள். தொடர்ந்து நமது தொகுதியின் தேவைகளை பெற்றுத் தருவேன் என்ற உறுதியை சொல்லி, வாய்ப்புக்கு நன்றி சொல்லி மீண்டும் உங்களை பார்க்க வர்ற, நீங்க வெற்றி பெற செய்வீங்க. அப்ப பழைய மாதிரி ஜீப்புலயே வர்ற ஒரு ஊரா? இப்ப நிறைய ஊர் போக வேண்டியிருக்கு. திருச்சியில நம்ம வேட்பாளருக்கு ஓட்டு கேட்க வேண்டியிருக்கு, கூட்டணி கட்சிகள் எல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கு. ஒரு ரவுண்ட் இங்க முடிச்சுட்டு போயிட்டு மறுபடியும் வந்துருவேன். ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்களோடய இருப்பேன். ஊடு ஊடா வந்து உங்களுக்கு நன்றி சொல்வேன். எனது வெற்றிக்காக பாடுபடுகின்ற நமது ஜனநாயக கூட்டணியின் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும், எனக்கு வாக்களிக்க அவளாய் காத்திருக்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும், விலை போகாத தங்கங்களான உங்களுக்காக உழைத்திட மீண்டும் உங்கள் வீட்டு பிள்ளை வந்திருக்கிறேன். வெற்றி சின்னம் குக்கர் சின்னத்தில் என்னை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். வாக்களிக்க வேண்டிய சின்னம் குக்கர் சின்னம், குக்கருக்கு வாக்களியுங்கள். திமுகவையும் பழனிசாமி வீழ்த்துவதற்கு குக்கருக்கு வாக்களியுங்கள். நன்றி, வணக்கம். அம்மா பிறந்தநாள் கூட்டத்துக்கு இதே பிப்ரவரி 28 தேனிக்கு வந்தால நான் இங்க போட்டியிடணும்னு நினைக்கல. காரணம், அவர் எம்பியா இருக்காரு, அந்த தொகுதியை தட்டி பறிப்பது தவறு அப்படின்னு இருந்த. ஆனா அவரே என்னை, நீங்க தான் சார் இங்க போட்டியிடணும்னு சொல்லி அழைத்தார். அவரது தந்தை எனது நண்பர், உங்கள்
சட்டமன்ற உறுப்பினர் ஓபிஎஸ் அவர்களும் இங்கு நீங்கள் போட்டியிட வேண்டும் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு ராமநாதபுரத்தில் வெற்றி வேட்பாளராக சென்றிருக்கிறார். அவர் அங்கே மாபெரும் வெற்றி பெறுவார். இருவரும் சேர்ந்து அம்மாவின் இயக்கத்தை மீட்டெடுப்போம் என்பதை உறுதியாக சொல்லி உங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேனி பாராளுமன்ற தொகுதியில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு நம்மை தேடி நம்மளை நாடி வருகை தந்திருக்கின்றார். இந்த தேர்தலில் அவர் களம் காண்பது என்பது காலத்தினுடைய கட்டாயம். அவரை அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் எப்படி எனக்கு சென்ற பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் ஒட்டுமொத்தமாக வாக்களித்து வெற்றி பெறச் செய்து தமிழகத்தில் வரலாற்று சாதனையை நீங்கள் புரிந்திருக்கிறோம். அதுபோல டிடிவி சார் அவர்களுக்கு அதிகமான வாக்குகளை இந்த தேவாரத்தினுடைய பகுதியினுடைய மக்கள் நீங்கள் அளித்து மாபெரும் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று உங்களை பாதம் அணிந்து அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Yeah.